வணக்கத்திற்குரிய இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறொருவரும் இல்லை என்றும், அவன் ஒருவன் என்றும், அவனுக்கு இணை எதுவும் கிடையாது என்றும், அவனுடைய தூதர் முஹம்மது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அடிமையாகவும் அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்ற சாட்சி கூறியவளாகவும், தனது அடிமையாகிய என்னை தன்னை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அமர வைத்த பிரம்மாண்டமான அரியாசனத்தை உடைய எனது எஜமானன் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாவின் சாந்தமும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சோதனைகள், இறைவன் நமக்கு தரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கு அதிகமான நபர்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் உள்ளாக்கப்படுறோம். இறைவன் தெள்ள தெளிவாக சொல்கிறான், மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள், துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெள்ள தெளிவாக சொல்கிறான். இப்போ நம்ம பயப்படுறோம், துக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த மூமின்ற கேட்டகரிக்குள்ளே இன்னும் வரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். எதை உலக வாழ்க்கையில் எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதை கொண்டு தான் நமக்கு வந்து அதுதான் நமக்கு பெரிய சோதனையாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, இறைவன் நம்மளை நேசிக்கிறான், அதனால இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கக்கூடியதை இறைவன் என்ன பண்ணுறான், அது பொய்தான்றதை நிரூபிக்கிறதுக்காகவே அதை கொண்டான சோதனைகளே நமக்கு அதிகமாக வைக்கிறோம். நம்ம இப்போ ஒரு பிள்ளையை நேசித்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளையால் தான் நமக்கு அதிக கஷ்டம் வரும், மன கஷ்டம். நம்ம இப்போ ஒரு கணவரை நேசிக்கிறோம்னு சொன்னால் அவரால் தான் நமக்கு அதிக மனக்கஷ்டம் வரும். நம்ம ஒரு தாயை அதிகமாக நேசிக்கிறோம்னு சொன்னால் அவங்களால தான் அதிகமான மனக்கஷ்டம் வரும். எதுக்குன்னா, இறைவன் வந்து கண்டிப்பான முறையில் நேசிக்க தகுதியானவன் யாருன்னு சொன்னால் நம்மளுடைய இறைவனாக தான் இருக்க முடியும். அவனை விட நம்மை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஏன்னா நமக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தாய் தகப்பனை படைச்சு நம்ம வாழ போகிற காலங்களுக்கு பிறகு நம்மை பாதுகாக்கக்கூடிய பிள்ளைகளை படைக்கக்கூடியது யார்னா நம்மளை படைச்சவன் தான். நம்மளுடைய சோதனைகள், சஹாபாக்களை போல் நம்ம வந்து ஒரு சோதனையுமே அனுபவிக்கலை. இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகம் என்பது நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அற்பமானதும் ரொம்ப ரொம்ப கம்மியானதுமா இருக்கு. ஏன்னா நம்ம சோதனைக்கு உள்ளாக்கப்படுறோம்னு சொன்னா, எப்படிப்பட்ட சோதனைக்கு உள்ளாக்கப்படுறோம்னு சொன்னா, இந்த உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய சோதனைகள்ல தான் நம்ம உள்ள இருக்கும். நம்ம நினைச்சுக்கிறோம் அல்லாஹ் வந்து இதுதான் நமக்கு சோதனைன்னு கொடுத்துருக்குறான், இதுதான் பெரிய சோதனை, இதுதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது வந்து கஷ்டம் கிடையாது. உண்மையான சோதனை எது அப்படின்னு சொன்னா, ஹாவா நம்மளை படைத்த இறைவனுக்காக நம்ம ஒன்றை பொறுத்துக்கிறோம். நம்ம படைச்ச இறைவனுக்காக ஒரு விஷயத்துல நம்ம கஷ்டப்படுறோம், நம்மளை படைச்ச இறைவனுக்காக நம்ம வேதனைப்படுறோம் அப்படின்னு சொல்றது தான் என்னது சோதனை. இறைவன் சொல்றான், குர்ஆனை கொண்டு உள்ளங்கள் அமைதி பெறுது. நீங்க வந்து உங்களுடைய உள்ளங்கள் கடினமாக இருந்தா நம்ம என்ன பண்ணணும், குர்ஆனை ஓதணும் அப்படின்னு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப அழகான முறையில சொல்றான். ஆனா நம்ம ஒரு சோதனைன்னு வந்தா எப்படிப்பட்ட நிலையில நம்ம கையாளுறோம்னு சொன்னா, நம்ம சோதனையை யார்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவோம்னு சொன்னா, பிடிச்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பான்னு சொல்லி ஃபோனை போட்டு எப்படி பேசுவோம்னு சொன்னால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளோட கஷ்டம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணிவிட்டு அந்த தொழுகையில் எப்பவும் போல கடமையேன்னு தொழுவும் பாருங்கள், அந்த மாதிரி 4 ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் யாவெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், நான் வந்து வந்துடுறோம். அதுவே அந்த சோதனை அதிகமாகும் போதும், நம்ம கேட்டது கிடைக்காதும் போதும் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், அல்லாஹ் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் நம்ம ஷேர் பண்ணுறது யார்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணுறோன்னு பட்டா யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம், மனிதர்கள்கிட்ட தான் என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். இது கூட ஒரு வகை மிகப்பெரிய பாவம் தான். என்னன்னு கேட்டால், அல்லாஹுவை விட நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாருக்குமே என்ன கிடையாது, தகுதி கிடையாது, யாருக்கும் வந்து ஆற்றலும் கிடையாது. ஆனா நம்ம ஆற்றல் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்றோம், ஒரு மனிதரை வச்சு
அந்த மனிதர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். ஆனா கொடுக்கல அப்படிங்கும் போது யாரு கொடுக்கல? இறைவன் கொடுக்கல. நம்ம என்னைக்கு உட்கார்ந்து இறைவன் கிட்ட பேசுறோம், இறைவன் கிட்ட ஷேர் பண்றோம், அதிக நேரம் நம்ம தொழுதுட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா தொழுது முடிச்சு ரொம்ப நேரம் இறைவன் கிட்ட பேசின நாள் எப்போதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லாங்கா இருக்கும், ரொம்ப ரொம்ப லாங்கா இருக்கும். இல்லனா ஏதாவது ஒரு தஹஜ்ஜத்திலேயா இருக்கும், இல்ல பல நாள் முன்னாடியா இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைதான் இன்னைக்கு இருக்கும். நம்மளுடைய சோதனைகள் அதிகமாவதற்கு அது கூட ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ரப்பு இறைவன் மட்டும்தான். அவங்கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நம்ம ஷேர் பண்ணணும். யாருகிட்ட ஷேர் பண்ணாலும் அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு இடத்துல தப்பான நிலையில ஒரு பிரச்சனைகளா ஃபேமிலிக்குள்ள திரும்பி வரும். நம்ம யாருக்கிட்டயோ ஷேர் பண்ணிருப்போம், அவங்க அதை யாருக்கிட்டயோ போய் சொல்லுவாங்க, அவங்க அதை ஒரு பிரச்சனையாக்குவாங்க, இப்படி சுத்தி சுத்தி அந்த பிரச்சனை நம்மளை சாரக்கூடியதாகவே வரும். அதனாலதான் சொல்றது, நேசிக்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனே. அவன் நம்மளுடைய பிரச்சனைகளை கேட்கவும் செய்வான், அந்த பிரச்சனைக்கு அவன் பதிலும் சொல்றான். அல்லாஹ் சொல்றான்ல, என்னுடைய அடியார்கள் என்னிடம் கேட்டார், நான் அடியான் கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன், அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய அடியானோட ரொம்ப பக்கத்துல நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்றான். நீங்க 50வது அத்தியாயத்துல 16வது வசனம் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் தெல்ல தெளிவா அழகா சொல்றான், நாமே அவனை படைத்தோம், அவனுடைய உயிர் நரம்பை விட நாம் அவன்பால் மிக அவன் மனம் என்ன ஊசலாடுகிறது என்பதையும் நாம் அறிவோம், அன்றியும் அவன் பிடரியில் உள்ள உயிர் நரம்பை விட நாம் அவன்பால் மிக அருகில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்ம அருகில் இருக்கிறவங்கன்னு யாரை நினைக்கிறோம்னு சொன்னாலே நம்ம மனிதர்களை தான் வைக்கிறோம். டக்குன்னு நம்ம க்ளோஸ் ஆனவங்க யாரு, நமக்கு பிடிச்சவங்க யாரு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் நம்மளுடைய நிலைப்பாடு இருக்கு. இறைவன் வந்து நமக்கு சோதனைகளை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா அதுக்கான சொல்யூஷனையும் யாரு கொடுப்பா? அவன் தான் கொடுப்பான். அதனால மன அமைதியை தேடுறது மனிதர்கள் கிட்ட நமக்கு இருக்கிற வரைக்குமே நான் சொல்றேன், நம்மளுடைய மன அமைதி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கடைசி வரைக்கும். எத்தனை மனிதர்கள் கிட்ட போய் ஷேர் பண்ணாலும் என்ன சொன்னாலும் நமக்கான அமைதி என்ன பண்ணாது, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்மளுடைய ஷேரிங் எப்போ நம்மளை படைச்சவங்க கிட்ட இருக்கோ, நம்மளுடைய சோதனைகளை எப்போ அவங்கிட்ட சொல்றோமோ, கண்டிப்பான நிலையில அந்த இடத்துல நமக்கு மன அமைதி இருக்கு. அதே மாதிரி குரானை எந்த அளவுக்கு நம்ம அதிகமா ஓதுறோமோ அந்த விஷயத்துல என்ன இருக்கு, மன அமைதி இருக்கு. தஹஜ்ஜத்தை எந்த அளவுக்கு தொழறோமோ அந்த இடத்துல மன அமைதி இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா முஸம்மில்ல பாத்தீங்கன்னா சொல்றான், தஹஜ்ஜ தொழுகையானது அகத்தையும் புறத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது. அதாவது அந்த தஹஜ்ஜ தொழுகை வந்து உடலுக்கும் ஆரோக்கியம் மனசுக்கும் ஆரோக்கியம்னு அல்லாஹ் வாக்கு கொடுக்கறான். அல்லாஹ் குர்ஆன்ல வாக்கு கொடுக்கறான். உடம்பு சரியில்லைன்னு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறமே தவிர, நம்ம குர்ஆன்ல சில வசனங்களை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உடம்புல தடவை சொன்னாங்க, அதை ஃபர்ஸ்ட் நம்ம தடவி பார்க்கணும் அப்படின்றதுல நம்ம நம்ப மாட்டோம். நம்ம மாத்திரையில வைக்கக்கூடிய நம்பிக்கை அந்த மாத்திரையில வைக்கக்கூடியது. இதுல இருந்தே தெரிஞ்சிடும் நமக்கு இறைவன் வந்து இறைவன் மேல நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருக்கோம், இறைவன் மேல எந்த அளவுக்கு நம்ம அவன் உண்மைங்கிறத நம்புறோம் அப்படின்னு பாக்கலாம். ஒரு மாத்திரையை நம்புற அளவுக்கு என்ன பண்ணுவோம், வசனத்தை நம்ப மாட்டேங்கிறோம். ஏன்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது, ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கு என்ன இருக்காது, இருக்காது. நம்ம திரும்ப திரும்ப சோதனைகளை படுறதுக்கு காரணம் என்னன்னா, நிச்சயமாக மூமின்கள் சோதிக்கப்படுவார்கள், சோதனையை கொண்டுதான் சொர்க்கம் இருக்கு. மற்றவர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த இந்த இடத்துக்கு போனா, இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை தீந்துரும், இந்த இடத்துல தர்ச்சில நீங்க இந்த மாதிரி இதுவா கேட்டீங்கன்னா இப்படி சரியாயிடும் அப்படின்றதெல்லாம் இல்ல. இறைவனை பொறுத்த வரைக்கும் அவன் சோதனையை கொண்டுதான் சொர்க்கம். இது ரொம்ப அற்ப வாழ்க்கை. 20 வருஷமோ 30 வருஷமோ 50 வருஷமோ ரொம்ப கம்மி. ஒரு நம்ம வாழ போற மொதல் நாள் எது அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய மலக்குகள் வந்து நம்ம கிட்ட ரூஹு தய்யிபா, யா ரூஹு தய்யிபான்னு அழைப்பாங்க. என்னன்னா தூய்மையான ஆன்மாவே அப்படின்னு. அன்னைக்குதான் நம்ம வாழ போற ஃபர்ஸ்ட் டே. ஒரு முஸ்லிமுக்கு தான் உயிர் வரப்போற மொதல் நாள் எது, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இது வாழ்க்கை இல்ல, இறைவன் கொடுத்திருக்க ஒரு எக்ஸாமினேஷன் ஹால். இதை முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்த விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கணும். அதனால நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது எது, அதுதான்
இறைவன் கூப்பிடுவோம் பார்த்தீங்களா, அன்னைக்குதான் நம்ம வாழ போறோம். ஏன்னா அங்க வந்து என்ன கிடையாது, மரணமே கிடையாது. சோ அதுதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை. அதனால இந்த விஷயம் அதை நம்ம தெளிவா, அந்த மறுமை வாழ்க்கைன்றது உண்மை, இறைவன் இருக்கான்றது உண்மை, அவன் நம்மளை விசாரிக்க போறாங்கிறது உண்மை, அவன் படைச்ச சொர்க்கம் உண்மை, அவன் படைச்ச நரகம் உண்மை அப்படிங்கறத நம்ம சிந்திச்சோம்னாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோதனைகளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணி கற்பனை பண்ணி கஷ்டத்துல உள்ளாக மாட்டோம். அதனால இறைவனுடைய வசனங்களை அதிகம் படிக்கக்கூடியவர்களாகவும் நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் நம்மளை படைத்த ஒருவனிடமே ஒப்படைக்க கூடியவர்களாகும். அல்லாஹ் சொல்றான்ல மூமின்களுக்கு, அல்லாஹ் தெல்ல தெளிவா சொல்றான் நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள நானே போதுமானவன் அப்படிங்கிறவங்க தான். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களுக்கு யாருமே தேவையில்லை, அவங்களுக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல, எந்த கவலையுமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பட மாட்டாங்க. அவங்கள பொறுப்பேத்துக்க நான் ஒருத்தன் போதுமானவன், என் மேல அவங்க தவக்கல் வச்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தெல்ல தெளிவா சொல்றான். அதனால நம்மளுடைய அனைத்து பொறுப்புகளையும் நம்மளுடைய இறைவனிடமே ஒப்படைப்போம். எந்த சோதனையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களிலும் எவன் அதை கொடுத்தானோ அவனே அதை சீராக்க சக்தி பெற்றவன். அதனால நம்மளுடைய பொறுப்புகளை அவனிடமே ஒப்படைப்போமாக. உங்களுடைய சகோதரிக்காக துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய மலக்குகள் என்னை அழைக்கும் போது ரூஹு தையபா என்று அழைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ரூஹு தையபா என்றால் தூய்மையான ஆன்மாவே என்று அர்த்தம். சில அல்லாவின் சாந்தம் சமாதானம் நம் அனைவர் மீது உண்டாகட்டும். ஆனால்